இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி வந்து நம்ம மாவு புளிக்க வைக்க போகிறோம், அந்த இட்லி தோசை மாவு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நைட் எனக்கு இட்லி வேணும், டக்குன்னு பசங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, பார்த்து இட்லி மாவு புளிக்கலையே, என்ன பண்ணலாம், இட்லி மாவு இல்லையேன்னு கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து 10 o'clock அரைச்சிட்டா ஒரு 8 hours போதும் இன்ஸ்டன்ட் பாட்டில் மாவு புளிக்க. இது வந்து நம்ம எப்படி மாவு புளிக்க வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவு அரைச்சி வச்சுட்டேன். என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 cups யூஸ் பண்ணேன் ரைஸு, 3/4 cup உளுந்து போட்டேன். ஸோ மாவு அரைச்சிட்டேன். இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா யோகர்ட் மோட், யோகர்ட் மோட் ப்ரெஸ் பண்ணி 8 hours இருக்குது. ஸோ நம்மளுக்கு 8 hours நார்மலில் போதும், போதுமானது. 8 hours கழித்து நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மாவு அழகாக புளிச்சிருக்கோம். அதுமாதிரி சீலிங் மோடில் வச்சுருங்க இன்ஸ்டன்ட் பாட்டை. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் 8 hours யூஆர் ரெடி டு ஈட் இட்லி. 8 hours எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு பாருங்க மாவு உப்பி. ஸோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.